அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ராகு கேதுக்கள் லக்னத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது எட்டில் அமர்ந்திருந்தாலோ இல்லை ரெண்டில் அமர்ந்தாலோ என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை கூற இருக்கின்றேன். அதாவது ராகுக்கு வந்து சாயா கிரகங்கள் என்று சொல்வார்கள், நோட்ஸ்ன்னு சொல்வாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது. ஸோ அவங்க இருக்கின்ற மற்ற கிரகங்களின் வீட்டுகளில் தான் இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொண்டு பலன் கொடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அவனும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கடுந்துயர் போற்றி இரவா இன்பம் எதிலுமே வெற்றி ராகு தேவே எதிலும் வெற்றி தேவே இறைவா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் பாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷ. ஏழு ராகு அல்லது கேது, அதாவது கடத்திரஸ்தானம் என்று சொல்லப்படைய இடத்துல ராகு அல்லது கேது அமைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை கூற இருக்கின்றேன். ஞானத்தையும் மோட்சத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஆற்றல் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள கிரகங்கள் ராகு மற்றும் கேதுவாகும். லக்னத்திலே ராகு ஏழிலே கேது அல்லது லக்னத்தில் கேது ஏழில் ராகு இருப்பது கலத்திர தோஷம். இது திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும். லக்னத்தில் ராகு இருந்தால் ஜாதகன் சோம்பல் உடையவராக இருப்பார். அடிக்கடி நோய் வாழப்படும். தலைவலியாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், வயிற்று கோளாறுகளாக இருக்கலாம். நோயின் தன்மைகள் வந்து தாக்கும் லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா. அதுமாரி கணவன் ஏழில் போய் கேது இருப்பார். லக்னத்தில் ராகு இருந்தாலே ஏழில் கேது இருப்பார். அப்போ கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், வழக்குகள், விவகாரத்து போன்ற எல்லா அமைப்பும் இந்த மூலம்தான். அந்த ஏழில் இருக்கிற கேது மேலே எனக்கு ஏழில் இருக்கிற ஞானக்காரகன் கேது. அவர் போய் ஏழில் இருக்கும்போது கடத்த வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை குரு பார்த்தால் ஒழிய அல்லது சுபகிரகங்கள் பார்த்தால் ஒழிய அந்த தோஷம் விலகாது. கேது ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை கொடுப்பார். ஏழாம் இடத்துல போய் கேது இருக்கும்போது இல்லறத்தில் நாட்டம் இருக்காது. யோகம் ஞானம் சித்திக்கும். அறக்கட்டளை கோயில் திருப்பணிகளில் ஈடுபடும் பாக்கியம். இதெல்லாம் இந்த ஏழில் கேது இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படும். அதுமாரி பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமைந்தால் எட்டாம் இடத்திலே ராகு அல்லது கேது அமர்வாள். அதாவது ஆயுர்ஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், பெண்களுக்கு குறிப்பாக மாங்கல்யஸ்தானத்தில் எட்டில் போய் கேது அல்லது ராகு இருந்தால் கடுமையான கடத்தர தோஷம் ஏற்படுகிறது. வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரெண்டில் ராகு எட்டில் கேது அல்லது எட்டில் கேது ரெண்டில் ராகு கேது இருந்தால் பல பிரச்சனைகளை தரக்கூடியது. குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு நிம்மதியற்ற நிலைமையை நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும். திருமண தடை ஆகும். 30 வயசு 35 வயசு ஆகும், திருமணம் நடக்காது. தாமத திருமணம் ஏற்படும், இரண்டாம் தார அமைப்பு ஏற்படும், விரக்தி ஏற்படும், மனசஞ்சலங்கள் ஏற்படும், இனம் புரியாத பயம் ஏற்படும், கவலைகள் ஏற்படும். இரண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் ஜாதகனுக்கு குறைந்த அளவே செலவு இருக்கும், பணம் வரும். குறைந்த அளவு பணம் வரவு தாராளமாக இருக்காது. சிலர் கடனில் மூழ்க நேரிடும். ஜாதகன் சாதுரியம் உள்ளவன், சாமர்த்தியம் உள்ளவன். அதாவது ரெண்டு ராகு இருக்கும்போது பேச்சு திறமை அற்புதமாக இருக்கும். சாதுரியமாக பேசக்கூடியவன், சாமர்த்தியமாக பேசக்கூடியவன். அந்த சாதுரியங்கள் சிலருக்கு தந்திரமும் உள்ளது. தந்திரமாக பேசி காரியத்தை சாதிப்பார்கள் சிலர். அதுமாரி இருந்தால் ரெண்டில் ராகு கண்டிப்பாக இருப்பார்கள். ஒளிந்திருக்கும் அடுத்தவன் கண்ணில் படாத சட்டென்று கோபம், முன்கோபம் அதிகமாக இருக்கும். ரெண்டில் ராகு இருக்கும்போது முன்கோபம், வார்த்தையில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. பின்னாடி எல்லாத்தையுமே பகைமை வாங்கி கொள்வார்கள். பகைமை உணர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் ரெண்டில் ராகு இருந்தால். ரெண்டிலே இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் சொத்துக்கள், மூதாதைகள் சொத்துக்கள் வராது. அல்லது சொத்து இருந்தாலும் அதனால் நிறைய தகராறுகள், கோர்ட்டு அம்பு வாய்தா வழக்கு போன்றவை ஏற்படும். தன் பேச்சினாலே ரெண்டில் ராகு இருக்கும்போது இவர்கள் பல நல்ல விஷயங்களை கெடுத்து கொள்வார்கள். உணர்ச்சி வசமாக பேசக்கூடியவர்கள் பின்பு வருந்துவார்கள். இவர்கள் முன்கோபமாக பேசிவிட்டு பின்பு வருந்துவார்கள். தனஸ்தானமான இரண்டாம் வீட்டிலே ராகு மூலம் பணம் வரும், சொத்துக்கள் குவியும், உழைப்பில்லாத செல்வம் வந்து சேரும். சில ரெண்டாம் வீட்டில் ராகு இருந்து குரு பார்வை அல்லது சுபர்களின் பார்வை இருந்தால் அவர்களுக்கு திடீர் செல்வம் ஏற்படும், நல்ல பணவரவு ஏற்படும். திடீர் நஷ்டங்கள், பொருட்கள் தொலைந்தது போன்றவையும் அமையும். அதாவது சம்பாதித்த பணத்தை ஏமாந்து விட்டுடுவாங்க, இல்லை திருட்டு போயிடும், இதுமாரியெல்லாம் வந்து அமையும். அதாவது சுகஸ்தானம் அன்று ஜீவனஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் நாலாம் இடமான சுகஸ்தானம் தாயை குறிக்கும், வாகனத்தை குறிக்கும், வண்டி வாகனங்களை குறிக்கும், சொத்துக்கள் வாங்குவதுடைய யோகத்தை குறிக்கும். இந்த நாலாம் இடத்திலே
ராகு அல்லது கேது அமையப்பட்டால் பத்தாம் இடத்துல ஜாதகத்திலே ராகு அல்லது கேது இருப்பார். இங்கே இப்போ நாலில் ராகு இருந்தால் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் கேது இருப்பார். சுகஸ்தானமான நான்கில் ராகு, ஜீவனஸ்தானமான கேதில் பத்தில் நான்கில் கேது பத்தில் ராகு இருப்பது பல முன்னேற்றங்களும் தடைகளும் தரும். நல்ல முன்னேற்றம் தரும், ஆனால் அதுக்கேற்ற தடைகளும் ஏற்படும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ராகு கேதுவை பொறுத்தவரை நிறைய குறைகள் தரும், கலந்திருக்கும். குறிப்பாக கல்வியிலே நல்ல மேன்மை பெற்றால் உடல் நலத்தில் அடிக்கடி பாதிப்புகள் வரும். தாயார் உடல் நலம் பாதிக்கப்படும். ஒன்றை கொடுப்பது ஒன்றை கெடுப்பது, ஆக இது ராகு கேதுக்களின் குணாதிசயங்கள். அடிக்கடி இடமாற்றம் ஊர் மாற்றம் இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் கோர்கள் கோளாறுகள் கற்பப்பை பிரச்சனைகள் இருக்கும். தகாத பழக்க வழக்கங்கள் உறவுகள் மற்றும் இதையெல்லாம் இருக்கும். ஜீவனஸ்தானமான பத்தில் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம், அதாவது பத்தில் ஒரு பாபினாச்சும் இருக்கும். பத்திலே ஒரு பாபி வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது பத்தாம் இடம் காலியாக இருக்கக்கூடாது, பத்தில் ஒரு பாபினாச்சும் இருக்கணும். சுகர் இருந்தால் இன்னும் நல்லது. பத்திலே ஒரு பாபி இருந்தால் அந்தமாரி இருந்தால் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் கேது இருந்தார்னா மருத்துவ சம்பந்தமான துறையில் ஜீவனம் அழியும், மருத்துவராக ஆவார்கள், வாழ்க்கையில் மருத்துவ கல்வி அமையும். ஐந்தாம் வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தலத்திலே ஐந்தாம் வீட்டிலே ராகு இருந்திருந்தால் அல்லது கேது இருந்தால் புத்திர தோஷமாகும். நாலாம் இடம் சுகஸ்தானம் வீரியஸ்தானம் சரியாக இல்லை என்றால் புத்திர பாக்கியம் தாம். அந்த ஐந்தாம் இடத்திலே ராகு கேத்துக்கள் இருந்து நான்காம் இடத்திலே சுப கிரகங்கள் இல்லை என்றால் அதான் சுகஸ்தானம் இந்த வீரியஸ்தானம் இவை இல்லை இந்த புத்திர பாக்கியம் தாமதம் ஏற்படும். பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே கேது சாஸ்திர ஞானத்தை ஐந்தாம் வீட்டில் போய் கேது இருந்தார்னா சாஸ்திர ஞானத்தை கொடுப்பார். கணபதி உபாசகர் மற்றும் காளி பிரத்யங்கரா வாராகி அம்மன் போன்ற தெய்வங்களை உபாசிப்பார்கள். இவர்களிடம் அந்த தெய்வங்கள் பேசும். பிள்ளைகள் வாழ்க்கை சம்பந்தமாக கவலைகள் வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையிலே மனக்குறை அமைதியின்மை இருந்து கொண்டே இருக்கும். ஆக கேது ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்க வலுத்து இருந்தார்னா ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் போன்ற இடங்களிலே சுகஸ்தானத்தில் இருந்தார் என்றால் அவர்களுக்கு தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும். தெய்வங்கள் கனவிலே தோன்றுவார்கள், நாளை நடப்பதை இன்றைய சொல்லிக் கொடுப்பார்கள். அந்தமாரி அமைப்பு உள்ளவர்கள் தான் கேது. பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் கேதுலாம் கூட அயனசயன போகஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டிலே ராகு கேதுக்கள் இருந்தால் அடிக்கடி பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தூக்கம் சரியாக இருக்காது, எப்பொழுதுமே பரபரப்பாக வேலை தொழில் என்று அலைந்து கொண்டே இருப்பாங்க. பன்னெண்டாம் வீட்டில் போயிருக்கிறது அடிக்கடி சம்பாதிக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுமாரி வந்து உடல் உறவு வேட்கை இருக்கும், சதா இன்பம் தீப்பிலே பிரியமுடையவர்களாக இருக்கும். அவர் பன்னெண்டாம் வீட்டிலே மோட்சக்காரர்கள் கேது அமைந்தால் அடுத்த பிறவியில் என்று கூறுவார்கள். அது பன்னெண்டாம் வீட்டில் போய் கேது அமைந்திருந்தால் அடுத்த பிறவியே இல்லை, நான் அதாவது கடக லக்னமாக இருந்து பன்னெண்டாம் வீட்டில் கேது இருந்தாலும் அடுத்த பிறவி இல்லைங்கிறாங்க. பொதுவாக பன்னெண்டாம் வீட்டில் கேது இருந்தாலே மோட்சஸ்தானம் அந்த இடத்துல கேது இருந்தால் நாணக்காரகன் அடுத்த பிறவி இல்லை, இதுதான் கடைசி ஜென்மம் என்று கூறுகிறார்கள். இந்த ஜாதக அலங்காரத்தில் ஒரு ராகுவை பற்றி ஒரு அழகான பாட்டு இருக்கிறது. ஆடேடம் எருது சுறா நண்டு கண்ணி இவை இந்த இடத்திலும் கருணாகம் உமர்ந்திருக்க பூமேடை படுத்துறவும் ராஜயோகம் போற்றிடுவார் வேறு இன்னும் புகழ்வதை கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரங்களிலும் இடைவிடாமல் கிரகம் இருந்தால் இதுவே பர்வத யோகமாகும் சீமான் ஆகுவான் ராகு யோகம் செய்வாரே. அதாவது ராகு யோகத்தை கொடுப்பார். அதாவது ஆமேடம் ரிஷபம் எருது சுறா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி இந்த ஐந்து ராசிகளிலே ராகு இருந்து அதனுடைய தசாபுக்திகள் வர வேண்டும். அந்த ஜாதகருக்கு இந்த ஐந்து இடங்களில் ராகு இருந்தால் மட்டும் போதாது, அதனுடைய தசாபுக்திகள் வரும்போது அந்த ஜாதகர்கள் பூமேடை படுத்துடுங்கும் ராஜயோகம் என்று சொல்கிறது. அதாவது ராஜயோகமான பலன்களை அனுபவிப்பார்கள் என்று கூட. அடுத்த வரியில் என்ன சொல்கிறார்கள், நான்கு கேந்திரங்களும் பர்வத யோகம் அமைக்கப்பட்டிருக்கணும். அதாவது ராகு வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, அந்த நான்கு கேந்திரங்களிலும் அப்படிப்பட்ட அமைந்த ஜாதகருக்கு கிரகங்கள் இருந்தால் அது பர்வத யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே நல்ல வசதி வாய்ப்பு ராஜயோகமான பலன்களை கூறுவார்கள். ராகு கேதுகளுக்கு போன்று ஒரு செல்வ நிலையை கொடுப்பவர்கள் ராகு கேதுகளுக்கு தான் இணையாவார்கள். வேறு மற்ற எந்த கிரகங்களுடைய ராகு திசை நடக்கும்போது கேது திசை நடக்கும்போது அற்புதமான செல்வங்கள் திரண்ட செல்வங்கள் எல்லாம் ஜாதகருக்கு தேடுகிறது. அதே போன்று ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடத்திலேயோ வாக்குஸ்தானத்திலேயோ கலத்திர ஸ்தானத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ மாங்கல்யஸ்தானமோ எட்டாம் இடத்திலேயே இருக்கின்ற பல தொல்லைகள் ஏற்படுகிறது. ஆகையால் ராகு கேதுக்களை பிரீதி செய்து கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி, வணக்கம். இந்த காணொளி பிடித்திருந்தால் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.